Hi friends, நம்ம சேனல்ல போற वीडियोस உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and feedbacks-அ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இது டே 7 டு டே 10 க்கான வீடியோ, டே 1 டு டே 6 க்கான வீடியோ. प्रीवियस वीडियोसல இருக்கு, அத செக் பண்ணிக்கோங்க. சோ நான் ஃபாலோ பண்ற இந்த டீடாக்ஸிங் மெத்தட் வந்து உடம்பல தேங்கி இந்த ரொம்ப நாள் கழிவுல வெளியேற்றிறதுக்கு தான் டீடாக்ஸிங் மெத்தட் யூஸ் ஆகுது. அதனால தான் டே பை டே வந்து கார்போஹைட்ரேட்டை நான் கமி பண்ணிட்டே வரேன். சோ கார்போஹைட்ரேட்னால தான் நம்ம பாதி நம்ம உடம்பல வந்து கழிவுகள் வந்து தேங்கி நிக்குது. ஸோ இந்த டீடாக்ஸிங் மெத்தட் ஃபாலோ பண்ணுறனால நம்ம கழிவுகள் ஃபுல்லாக வெளியேறதுக்கு யூஸ் ஆகும் அண்ட் அதனால தான் பாடி வந்து வெயிட் லாஸ் ஆகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திரு சுந்தர் ஜெய்சியோட டீடாக்ஸிங் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். யூடியூப் சேனலில் சுந்தர் ஜெய்சின் டைப் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட்டில் லெவல் 1 டீடாக்ஸிங் ப்ரோக்ராமுக்கான வீடியோஸ் இருக்கும், அதில் இன்னும் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். இந்த டீடாக்ஸிங் மெத்தட் யாராவது ட்ரை பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் அந்த வீடியோஸை பாருங்கள், அதில் இன்னும் கிளியராகவும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த வீடியோவில் கிளியர் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோஸில் நான் டீடாக்ஸிங் மெத்தடும் ஃபாலோ பண்ணுறேன், அடிஷ்னலாக ஃபிஸ்கை ஓட்டி நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ டே 7-க்கான டயட் பிளான் என்னென்னு பார்க்கலாம். டே 7 ஆஃப்டர் 2 மணிக்கு டொமேட்டோ வச்சு தான் டீடாக்ஸிங் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து எப்படின்னா, நம்ம 3 தக்காளி எடுக்கணும்னா அதுக்கு ஈக்குவலாக 1 வெங்காயம், இதுதான் ப்ரொபோர்ஷன். இதை நல்லா அரைச்சிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விட்டு மிளகுத்தூள் இல்லைன்னா மிளகாயை வந்து நம்ம காரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த டொமேட்டோ சூப் வந்து நம்ம எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். வாட்டர் ஃபாஸ்டிங் எடுக்கிற டைமில் நம்ம எனர்ஜி லாஸ் ஆகிற மாதிரி இருந்தால் வெறும் தண்ணியில் நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தால் எனர்ஜி வந்து கெயின் ஆகும். ஸோ இந்த டேக்கான டின்னர் வந்து நைட் 8 மணிக்கு நான் எடுத்துக்க போகிறேன். தேங்காவையும் கேரட்டை வச்சு நான் டீடாக்ஸிங் பண்ண போகிறேன். ஸோ தேங்காவை நம்ம சாப்பிட்றனால அடுத்த நாள் எனர்ஜி லெவலுக்கு ஆட் ஆன் பண்ணும் இது. ஸோ கேரட்டுக்கு பதிலாக நம்ம வெள்ளரிக்காவை பயன்படுத்திக்கலாம். இந்த தேங்காய் சட்னி எப்படி அரைக்க போகணுன்னா, பொரியலில் ஆட் பண்ணாமல் தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, உப்பு தேவையான அளவு ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா பொரியலில் வந்து மாவு பொருள்னால நம்ம அவாய்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதை வச்சு தான் டீடாக்ஸிங் நைட் பண்ண போகிறோம். டே 8-க்கான டயட் பிளான் வந்து எலுமிச்சம்பழமும் நாட்டு சர்க்கரை வச்சு நான் டீடாக்ஸிங் பண்ண போகிறேன். இதில் ஈக்குவல் ப்ரொபோஷன் எப்படின்னா, எலுமிச்சாறு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக நாட்டு சர்க்கரை நம்ம கலந்து குடிக்க போகிறோம். ஸோ இது இனிப்பும் புளிப்பும் சம அளவில் இருக்கும். மார்னிங் 8:00, ஆஃப்டர்நூன் 12:00 அண்ட் ஈவினிங் 4:00 வந்து இதை வச்சு நம்ம டீடாக்ஸிங் பண்ண போகிறோம். இந்த டேக்கான வெயிட் வந்து 71.7 kg. ஸோ டே 8-ல நான் லாஸ் பண்ண வெயிட் வந்து 2.5 kg. இந்த டேக்கான டின்னர் வந்து நான் 8 மணிக்கு முன்னே ஃபினிஷ் பண்ண போகிறேன். நான் ஏதாவது ஃபினிஷ் பண்ண போகிறேன்னா ஏதாவது கீரையை வச்சு தான் நான் இந்த டின்னரை ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம கூட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை நம்ம பொரியலாகவும் செஞ்சு இந்த டேக்கான டின்னரை மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது என்னுடைய டே 9-க்கான ஃபிசிக்கல் ஒர்க்அவுட். டே 8 நைட்லேருந்து டே 9 ஆஃப்டர்நூன் 2:00 வர நான் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சு போகிறேன். கிட்டத்தட்ட 18 hours நான் வாட்டர் ஃபாஸ்டிங்கில் தான் இருக்க போகிறேன். ஸோ டே 9 டயட் பிளான் வந்து ஆஃப்டர்நூன் 2:00 நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டே 9-க்கான டயட் பிளான் வந்து வெஜிடேபிள் ரா சூப்பாக எடுத்துக்க போகிறேன். இதில் என்னென்ன வெஜிடேபிள்ஸ் ஆட் பண்ண போகிறேன்னா, மாங்காய் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன், கேரட்டு, வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். இதை வந்து அப்படியே மிக்சியில் அடிச்சுட்டு தேவையான உப்பு மிளகுத்தூளை ஆட் பண்ணி இதை நான் அப்படியே ரா ஜூஸாக எடுத்துக்க போகிறேன். இந்த ரா ஜூஸ் வந்து எனர்ஜியை வந்து இன்னும் பூஸ்டப் ஆகும்,
இது வந்து தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இந்த ரா ஜூஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டேக்கான டின்னர் வந்து நைட் 8 மணிக்கு நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ இதில் அஸ் யூஷுவல் தேங்காய் அண்ட் பேச்சமளம் அண்டு வாழைப்பழம் இதை வச்சு நான் இந்த டேக்கான டின்னரை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். டென்னுக்கான டயட் பிளான் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங். டே 9 நைட் 8 மணிலேருந்து டே 10 நைட் 7 மணி வரை 23 hours நான் தண்ணி மட்டுமே குடிச்சிட்ருக்க போகிறேன். ஸோ நான் இன் பிட்வீன் கேப்பில் எனர்ஜி வந்து லாஸ் ஆகிற மாதிரி இருந்தால் நாட்டு சக்கரை போட்டு நம்ம தண்ணியில் கலந்து குடிக்கும்போது எனர்ஜி வந்து கெயின் ஆகும். ஸோ இந்த டேக்கான வெயிட் வந்து 70.7 kg இருக்கேன். ஸோ இந்த 10th டேயில் நான் மொத்தம் லாஸ் பண்ண வெயிட் வந்து 3.5 kg. 23 hours வாட்டர் ஃபாஸ்டிங்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த டேக்கான ஃபஸ்ட் உணவு எப்போ எடுக்க போனால் நைட் 8 மணிக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட் உணவு எடுக்க போகிறேன். ஸோ எதை வச்சு நான் டின்னரை ஃபினிஷ் பண்ண போனேன்னா பீட்ரூட் வச்சு தான் டின்னர் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த லெவல் 12, 13, 14 வீடியோ என்னென்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.